ஹாய் ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனலில் படிக்கணும்னு வச்சிங்கன்னா என் பிளேலிஸ்ட் போய் கிளியராக படிக்கலாம். நம்ம ஜியாகிரஃபி கிளாஸில் வந்துட்டுருக்கோம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெவல்யூஷன் ஆஃப் த இயர்த். நான் ரொட்டேஷன் ஆஃப் த கிளாஸ் ஆஃப் த இயர் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் எடுத்தேன். நீங்கள் ஜியாகிரஃபி வாட்ச் லிஸ்ட் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரொட்டேஷன்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். பூமி தன்னை சுற்றி தானே சுற்றுச்சுன்னா அதை நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம். அதே பூமி சூரியனை சுற்றி சுற்றுச்சுன்னா அதுதான் நம்ம ரெவல்யூஷன் சொல்லுவோம். இங்கே பார்க்கலாம், இமேஜில் உங்களுக்கு தெரியும். சூரியன் என்பது சென்டர் ஆஃப் த இயர்த்தாக இருக்குது, சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டமாக இருக்குது. அதை சுற்றி நம்ம பூமி என்பது சுற்றிட்டுருக்கு. பட் ஆனால் அந்த சுற்றும் போது என்னென்னா நம்ம பூமி வந்து சரியாக சுற்றாது. அந்த பிளேனு எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருக்கும்போது இதை பிளேனாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கும். அதனால் என்ன மாற்றங்கள் நடக்கும் எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். என்னையும் போல் தான் நம்ம சேனல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்றைக்கானது நல்லா பார்த்துக்கோங்க. புத்தா சேயிங்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, மைண்ட் என்பது என்னென்னா அது ஒரு குப்பை மேடாயிரும். எப்போன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி, எப்போன்னா நம்ம கோவம், ஹேட்ரட், ஜெல்லஸ், இந்த மாதிரி பொறாமை, கோவம், இந்த மாதிரி ரொம்ப கெட்ட எண்ணங்களெல்லாம் நம்ம மைண்ட்குள்ளே வச்சுருந்தோன்னா அது குப்பை தொட்டியாக மாறுறோம். இல்லை அதுக்குள்ளே சந்தோஷம், லவ், ஹாப்பினஸ், ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல தோற்றங்கள் எல்லாமே நம்ம எண்ணத்தில் வச்சுருந்தோன்னா கட்டாயமாக நம்ம லைஃப்ன்றது ஒரு ட்ரெஷரி பாக்ஸாக மாறுறோம். அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குற ஒன்றாகும். ஸோ உங்களோட மைண்டு எந்த மாதிரி மைண்டாக நீங்கள் உருவாக்கணும், உங்களோட வாழ்க்கையை எப்படி நீங்கள் சித்திரீகரிக்கணும்ன்றதை நினச்சி பார்க்குறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையே நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் உங்கள் மைண்டை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்ரட், கோவம், ஜெலஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு லவ், ஹாப்பினஸ், ஸ்வீட் மெமரிஸ்னு உங்கள் வாழ்க்கையை நல்லா சுமூகமாக ஓட்டுங்க நண்பா. நீங்கள் நம்ம பார்க்க போகிறாங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் த இயர்த். ரெவல்யூஷன் ஆஃப் த இயர்த் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இயர்த்தோட மூமெண்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து எஃபெக்ட்ஸை பற்றி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எக்ஸாமில் அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அது மேலே நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்க்க போகிறதுல மூமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இயர்த் எப்படி மூவ் ஆகும்? இயர்த் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூமி வந்து சூரியனை சுற்றி அப்படி ஒரு சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குன்னா கிட்டத்தட்ட 365 நாள், 0.25636304. பட் ஆனால் இக்னோர் பண்ணுங்கள், 0.25னா என்ன, 1/4 அப்படின்னா ஒரு நாளில் காவாசி, அப்படின்னா 0.25, 1/4 ஒரு நாளில் காவாசி. ஸோ அப்படின்னா ஒரு 6 hours. ஸோ ஒரு வருஷத்துக்கு 6 hours எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னா அந்த 1/4 + 1/4 + 1/4 + 1/4 ஆட் பண்ணால் என்னாகும், 4 வருஷம் அந்த மாதிரி அந்த 1/4 ஆட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் 4வது வருஷம் என்னாகுன்னா ஒரு நாள் என்பது எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிறது தான் நம்ம லீப் இயராக ஆட் பண்ணுறோம். அதனால தான் February 29th வருது, ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ இது எல்லாமே இயர்த் என்பது சூரியனை சுற்றி சுற்றுறதுனால வர்றது. ஸோ ரெவல்யூஷன் ஆஃப் இயர்த்னால நடக்கிற விஷயங்கள் இது. அதே போல் பிளேன் ஆஃப் எலிப்டிக்கல்னு எப்போ சொல்லுவோம், ஒரு விஷயம் நம்ம இந்த எந்த ஆர்டரில் அது சுற்றி வருதோ அதுதான் சொல்லுவோம். அதே போல் நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வட்டமாக ரவுண்டெல்லாம் சுற்றி வர்றது கொஞ்சம் எலிப்டிக்கலாக சுற்றி வரும். இங்கே பார்த்தா இந்த இமேஜில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஸோ இயர்த் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது. எலிப்டிக் ஆர்பிட்னா அங்கே பார்க்கலாம், சர்க்குலரில் அப்படின்னா வட்டமாக இல்லை, கொஞ்சம் எலாங்குவேட்டடாக சுற்றி வருது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து அந்த சுற்றும் போது என்னென்னா கொஞ்சம் வந்து அது இன்க்ளைன் ஆகிட்டுருக்கு. இன்க்ளைன்னா கொஞ்சம் சாய்ந்துருக்கு. எவ்வளோ சாய்ஞ்சிருக்குன்னா இங்கே பார்க்கலாம் இமேஜில், கொஞ்சம் சாய்ஞ்சிருக்கு அப்படின்னா 23.4 degrees வந்து அது சாஞ்சிருக்கு. இல்லாட்டி 23 degrees சாஞ்சிருக்கு, 23.5 degrees எடுத்துக்கலாம். அவ்வளோ சாஞ்சிருக்கு. அந்த சாஞ்சிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சீசன்ஸில் மாற்றங்கள் எல்லாமே வருது. ஏன்னா இப்போ நார்த் போல் கொஞ்சம் சாஞ்சிருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் அப்படின்னா சூரிய ஒளிப்படுறது எல்லாத்துலேயுமே மாற்றம் வரும். அதனால தான் நமக்கு நிறையா விஷயங்கள் வருது. அந்த சீசன் மாற்றங்கள் நமக்கு நிறைய பார்க்குறோம். வின்டர் சீசன், சம்மர் சீசன், ஆட்டம், ஸ்ப்ரிங் சீசன், இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இதுதான். அதனால தான் நம்ம சீசனையே 4 வகையாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா எர்த்தோட 4 பொசிஷன் இங்கே பார்க்கலாம். எர்த்தோட 4 பொசிஷன் சூரிய ஒளிக்கிட்ட அந்த 4 பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த 4 சீசன்ஸ், அதை பற்றியும் நம்ம விவரமாக பார்ப்போம். நெக்ஸ்ட் எர்த்தோட ஸ்பீடை பார்ப்போம். எர்த்தும் வந்து எவ்வளோ வேகமாக சுற்றும், கிட்டத்தட்ட 1,07,000 km/h. ஒரு செகண்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகத்தில்னு எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஞாபகத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் 1 செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் வந்து நம்ம இயர்த் என்பது மூவ் ஆகுது. ஸோ அதே போல் இந்த இயர்த்தோட ரொட்டேஷன்ஸ் ஸ்பீடு பற்றி இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நோட்ஸ் சொல்லிவிட்டு வர ஒரு வாட்டி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டே, நம்ம ஒரு நாளோட லென்த்னா ஒரு நாள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டே வந்து சில நாள் வின்டர் சீசனில் பார்த்தோம்னா அந்த நாள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இரவு வந்து பெருசாக இருக்கும். அதே வெயில் காலம் இந்த ஜூன் மாதம் பார்த்தோம்னா நமக்கு நாட்கள் வந்து நீடிச்சிருக்கும்,
நமக்கு சாயந்தரம் 7 மணி ஆனால் கூட இருட்டாமல் இருக்கும். பட் ஆனால் வின்டரில் 5:30 இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த 5:30 இருட்ட ஆரம்பிச்சிடும். காலையில் கூட 5:30 7 ஆனாலும் கூட விடியாது. ஸோ அப்போ வந்து உங்களோட நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது, பகல் வந்து கம்மியாக இருக்குது, இரவு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றத்துக்கான காரணம் என்ன? இந்த மாற்றம் நமக்கான்றோம், ஆனால் அதே போல் ஒரு வேளை போல் அப்படின்னா பூமி இருக்குன்னா அதோட மேற்பகுதி நார்த் போல் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் 6 மாதம் வர சூரியனே உதிக்காதான், அதே போல் 6 மாதம் வரைக்கும் சூரியனே மறையாதான். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மிட்நைட் சன் என்று கூட சொல்லுவோம். அப்படின்னா நடுராத்திரி கூட நீங்கள் சூரியனை பார்க்கலாமா? பார்க்கலாம். அது எந்த இடத்துலனா இந்த நார்த் போல் இல்லைனா சவுத் போல். அதுக்கான விவரங்களும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு டேவே இருக்கும். அப்படின்னா 6 மாதமும் பகல் தான், 6 மாதமும் இரவு தான். அதுக்கான காரணம் என்ன இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ட்ராபிக்ஸ் எல்லாமே என்னென்னா ஒருவேளை நம்ம ஈக்குவேட்டரில் இருக்கும் ட்ராபிக்ஸில் வந்து டே அண்ட் நைட் லென்த் வந்து சமமாக தான் இருக்கும். ஓகே நண்பா, இங்கே பார்க்கலாம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் என்னென்னா இதுதான் என்ன எடுத்துப்போம், இது வந்து ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேணால் இந்த இமேஜ் விட நம்ம பெஸ்ட் இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ சூரிய ஒளி எப்படி படுதுன்னு ஒரு வாட்டி பாருங்கள். இது வந்து எந்த மாதம்னா ஜூன் மாதம். ஜூன் மாதம் என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளி வந்து சூரியனோட சாஞ்சிருக்கு, சாரி நம்ம பூமி வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அது வந்து சூரியன் பக்கம் சாஞ்சப்ப நார்த்தன் போல் பார்த்தீங்கன்னா இதுதான் நார்த்தன் போல், அண்டார்டிகா இருக்கிற இடம்லாம். இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து ஈக்குவேட்டரில் சமமாக உள்ளதுனால நமக்கு இரவும் பகலும் சமமாக இருக்கும். அதனால 12 மணி நேரம் பகல் இருக்கும், 12 மணி நேரம் இரவு இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் நார்த்தன் சைடு போனீங்கன்னா இது கொஞ்சம் சாஞ்சிருக்கிறதுனால நார்த் போலில் 24 ஹவர்ஸ் சூரிய ஒளி பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் 24 நேரமும் சூரிய ஒளி இருந்துச்சுன்னா மிட் நைட் சன்னு சொல்லுவோம். இதே தான் பல நாட்கள் நீடிக்கும் அப்படின்னா ஒரு 6 மாதம் நீடிக்கும். அதே போல் ஜூன் மாதம் சதர்ன் ஹெமிஸ்பியர் வாங்க. இப்போ சூரியன் வந்து கொஞ்சம் நார்த் சைட் டில்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சூரியன் எதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது? ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஈக்குவேட்டர் மேலெலாம் சூரியனில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்குது. அப்போ இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் என்னென்னா அந்த சூரிய ஒளிக்கு அப்பாற்பட்ட இடம்னா பேக் சைடில் இருக்குது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறதுனால இதுதான் அவங்களோட அண்டார்டிகா. அந்த அண்டார்டிகா ரீஜன் வந்து ஃபுல் இருட்டாயிரும். ஸோ அப்போ 6 மாதம் வரைக்கும் சூரியன் உதிக்கவே உதிக்காது. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். இந்த ஸ்லாண்ட்னஸ் வந்து கிளியராக இமேஜில் அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்து இதனால காரணம் என்னென்ன, இது நடக்கிறதுனால நமக்கு இன்னும் என்ன விஷயம், அந்த ஸ்லாண்ட்னஸ்னாலையும் எர்த்தோட ரெவல்யூஷன்னாலையும் நமக்கு சீசன் மாறும். சீசன்ஸ் மாறுறதுக்கான காரணம் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி எர்த் இப்படி சுற்றிட்டுருக்கு. ஒரு சில நேரம் வந்து அந்த ரெவல்யூஷனில் வந்து சூரியன் காட்டியும் பக்கத்தில் வரும் நம்ம பூமி சூரியனோட. அது எவ்வளோன்னா 147 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் வரும். அதே போல் சில நேரங்கள் வந்து அது வந்து சூரியன்லேருந்து தூரமாக இருக்கும். அப்போ என்னென்னா 152 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அபிஹிலியன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஞாபகத்துக்கோங்க அப்பாலன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க நம்ம தமிழில் சொல்கிறான்னு என்னது சூரியனுக்கு அப்பால் இருக்குது. ஸோ அபிஹிலியன்னா அப்பால் இருக்குது. ஸோ அதனால தூரமாக இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அப்பிஹிலியன். அதே போல் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் என்னென்னா பெரிய ஹீலியன். ஓகேவா, பக்கத்தில் இருந்துச்சுன்னா பெருசாக தெரியும், அதனால பெரிய ஹீலியன். ஏன்னா இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது, அதனால கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கும்போது என்னென்னா இங்கே பாருங்கள் சூரிய ஒளிக்கு அந்த பக்கம் இந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நார்த்தன் ஹெமிஸ்பியர். இது சூரிய ஒளிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால அதே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய ஒளி பக்கமாக இருக்குது. சூரிய ஒளி எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடு இருக்குது ஜான்வரி மாதம். அதனால தான் நம்ம என்னென்ன ஜான்வரி மாதம் நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து சூரிய ஒளிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதனால நார்த்தன் வின்டர்னு சொல்லுவோம். நார்த் சைடு என்ன இருக்கும் நமக்கு வின்டர் ஃபேஸ் பண்ணுவோம், அப்படின்னா குளிர்காலம் இருக்கும். அதே தென்பகுதி என்னென்னா சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கனால அதே ஜான்வரி மாதத்தில் தென்பகுதியில் நமக்கு வந்து சம்மர் இருக்கும். அதே இந்த பக்கம் வந்து பாருங்கள் அப்பிஹிலியனில் ஜூலை மாதம் என்னென்னா நல்லா பாருங்கள் ஜூலை மாதம் வந்து இதே இன்க்ளினேஷன் தான். அப்படின்னா அந்த நம்ம பூமி சாய்ந்து இருக்கிறதுனால அந்த இன்க்ளினேஷன் ஆக்சிஸ்னால அங்கேருந்து சூரிய ஒளி பக்கமாக நம்ம பூமி வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும், அப்படின்னா சாஞ்சிருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்காக நார்த்தன் ஹெமிஸ்பியரில் நம்ம சம்மர் ஃபேஸ் பண்ணுவோம். அதே சதர்ன் சைடு பார்த்தோம்னா அந்த சூரிய ஒளிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ அதனால சதர்ன் சைடு வந்து நம்ம வின்டர் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் எப்போல்லாம் டார்க் அதிகமாக இருக்கும் அந்த சைடு வந்து வின்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மற்ற டைரக்ஷன் எடுத்துக்கணும்னா நார்த்தன் ஸ்ப்ரிங் அண்ட் நார்த்தன் ஃபால் எல்லாமே இந்த மார்ச் அண்ட் அதர் டைமிங்கில் வரும். பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் ஆனால் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிங்க, அதனால் ஞாபகம். அதே போல் நம்ம சூரியன் வந்து எப்போ ஜூனில் 24th June வந்து நமக்கு வந்து சூரியன் வந்து நேராக ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்டிருக்கோம். ஒரு விஷயம் ஞாபகம், அதை பற்றி நான் கிளியர் இமேஜாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. ஸோ அதனால் கூல் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எர்த்துக்கு பூமிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எர்த் அண்ட் பூம் எர்த்தை வந்து சாரி
ஏர்த்தும் சூரியனுங்கிறது இல்லை, ஏர்த்து வந்து சூரியனை சுற்றி சுற்றும் போது என்னன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து மாறும். அது மாறும் போதுன்னா இந்த பெரிஹிலியன் நான் சொன்ன மாதிரி 3rd January வரும், 1.7 மில்லியன் கிலோமீட்டர். அப்பெரிஹிலியன் நான் சொல்லிட்டேன், 157. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த தூரத்தினால நம்ம நாட்களோட லென்த் வந்து மாறாது. நம்ம நாட்களோட டே அண்ட் நைட் லென்த் மாறுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அந்த இன்க்ளினேஷன் மட்டும்தான். அதுலேயும் ஒரு ரெவல்யூஷன், இன்க்ளினேஷன் ரெவல்யூஷன் மட்டும்தான் நம்ம நாட்களோட டே அண்ட் நைட் லென்த் மாறுறதுக்கு. பட் ஆனால் சூரியன் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு ரொம்ப வெளிச்சம் இருக்கும், சூரியன் தூரத்தில் இருக்குன்னா நமக்கு ரொம்ப நாள் நைட் இருக்கும்லாம் இல்லை. அதை நான் உங்களுக்கு கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஈக்வினாக்சஸ்னா என்னென்னு எடுத்துப்போம். ஈக்வினாக்சஸ்னா சூரிய ஒளி வந்து நேராக ஈக்குவேட்டர் மேலே இருக்குன்னா அதை நம்ம ஈக்வினாக்ஸ்னு எடுத்துப்போம். அது ரெண்டு வாட்டி நடக்கும், March 21 நடக்கும், அதை வெர்னல் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் அந்த மார்ச்சுக்கு அப்புறம் வந்து அந்த சூரியன் வந்து டாபிக் ஆஃப் கேன்சர் பக்கம் மூவ் ஆகும். அதே போல் ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ்னா September 23 வந்து உங்களுக்கு சூரியன் வந்து ஈக்குவேட்டர் மேலே இருக்கும், அந்த டைமும் உங்களுக்கு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பக்கம் சூரியன் வந்து மூவ் ஆகும். பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். அந்த நேரம் வந்து என்னென்னா ஈக்குவேட்டரில் இருக்கும்போது என்னென்னா அப்படின்னா பகலும் இரவும் சமமாக இருக்கும், அதிகமான மாற்றம் இருக்காது. நார்த்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இன்சுலேஷன் என்பது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாச்சு. அதே போல் சம்மர் சாலிஸ்டேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் நெக்ஸ்ட் இமேஜ் ப்ரொவைட் பண்ணுறேன், அதனால் இதை ஃபஸ்ட் பாருங்கள். சம்மர் சாலிஸ்டேஷன்ஸ்னால் ரெண்டு இருக்கும், சம்மர் சாலிஸ்டேஸ் ஒன்று, அதே போல் வின்டர் சாலிஸ்டேஸ் ஒன்று. ஒன்றும் இல்லை, நம்ம சூரியன் வந்து மூவ் ஆகும்போதுனா நார்த்தன் ஹெமிஸ்பியர் பக்கம் போவோம். அப்போ என்னென்னா மோஸ்ட்லி டிராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்கும்போது June 21 நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வெயில் காலமாக இருக்கும். சன் வந்து வெர்டிகலாக எங்கே இருக்குன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்கும். அதே போல் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சாலிஸ்டேஸ் அன்னைக்கு தான் ஒரு நாடோட ஃபார் எக்ஸாம்பிள் டேயோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நைட்டோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் என்னைக்குன்னா சம்மர் சாலிஸ்டேஸில். அதே போல் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இன்சுலேஷன் அதிகமாக இருக்கும், இன்சுலேஷன்னா சூரிய ஒளி தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் வின்டர் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து December 21 வரும், அன்றைக்கி என்னன்னா சன் வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருக்கும், அதனால் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து கொஞ்சம் லென்த்தி டேவாக இருக்கும். அதே போல் நைட் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இன்சுலேஷன் கூட கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் இவ்வளோ பேசினா உங்களுக்கு புரியலன்னு பார்க்குறீங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ ஜான்வரி மாதம் வந்து ஜான்வரி நம்ம என்ன பார்த்தோம், ஜூன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஜான்வரி பார்த்தீங்கன்னா ஓகே, ஜான்வரி வந்து சூரியன் வந்து எங்கே இருக்குன்னா மோஸ்ட்லி இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து வின்டர் சீசன் இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கும், நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல எங்கே டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும், இது ஈக்குவேட்டர், இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இங்கே இருக்கிறதுனால சூரியனுக்கு நம்ம தூரமாக இருக்கிறனால நமக்கு வின்டர் சீசன் இருக்குது. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக சம்மர் எதுக்கு வருதுன்னா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மார்ச் சீசனில் வந்து ஈக்குவேட்டர் மேலே சூரியன் இருக்கும். அதே போல் சூரியனோட மூமெண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா June 21, 23 எங்கே இருக்குன்னா கம்ப்ளீட்லி டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வெயில் அதிகமாக காணப்படும். நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஸ்லோ ஸ்லோவாக சூரியனோட மூமெண்ட் வந்து அப்படி சதர்ன் டைரக்ஷன் மூவ் ஆகி செப்டம்பரில் வந்து ஈக்குவேட்டர் மேலே திருப்பி வரும். அதுக்கடுத்து திருப்பி டிசம்பரில் சதர்ன் ஹெமிஸ்பியர் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் ஜான்வரி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றி இன்னும் கிளியராக பார்க்கணும்னா நீங்கள் டிசம்பரில் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் டெல்லி பீகார் எல்லா இடத்துலையுமே வந்து வெயில் வந்து அதிகமாக காணப்படும். பட் நமக்கு எப்போ இருக்கும்னா மே மாதத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவை இப்படி மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்குமோ அப்போ நார்த் இந்தியாவுக்கு அதிகமான வெயில் இருக்கும். அதே போல் நம்ம ஈக்வினாக்சஸ் ஈக்குவேட்டர் மேலே இருக்கும்போது என்னென்னா டே அண்ட் நைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே போல் சில நாள் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சஸ் நடக்கும், ஆசிஸ் சீரீஸ் எல்லாமே. அந்த மேட்சஸை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்னடா குளிர்ந்துட்டு இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா என்னென்னா வேணாம் வெயில் பயங்கரமாக சம்மர் அடிச்சிட்ருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டிசம்பர் மந்த் கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த டிசம்பரில் தான் சதர்ன் ஹெமிஸ்பியரில் உங்களுக்கான சம்மர் சீசன், அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்சஸ். ஸோ எர்த்தோட மூமெண்ட் எல்லாமே இதை வச்சு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் இந்த டாபிக் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் லீப்பியர் டாபிக் இருக்குது. லீப்பியர் டாபிக் பற்றி அதிகமாக யோசிக்க தேவை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம 4th year ஆட் பண்ணுவோம், அதனால February 29 லீப்பியர். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு தேவை இருக்குது. கான்செப்ட்னா கான்செப்டில் ஒரு சிம்பிள் திங், எப்பயாவது உங்களை டிராபிக்கல் இயர்னு மென்ஷன் பண்ணானா அது என்னன்னா 365.24 days, காமன் இயர் மென்ஷன் பண்ணால் 365 days, லீப் இயர்னு சொன்னான்னா 366 days. டிராபிக்கல் இயர்னு சொன்னால் மட்டும் ஞாபகம் மற்ற இயர்லாம் தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட், டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல்
பண்ணுவோங்க. அதே போல் நம்ம எஜுகேஷன் சேனல் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சின்னா நீ டேஸ் பேடிஎம் மூலமாக டொனேட் பண்ணலாம். யூபிஎஸ்சிக்கான எல்லா கோர்ஸஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜ். ஸோ கைண்ட்லி நம்ம சேனலில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். உங்களுக்காக நான் உங்களை கிளாஸஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப. நம்ம சேனலில் வியூஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் சப்போர்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதோட கான்செப்ட் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம மல்டிலிங்குவல் இருக்கிறதுனால. ஸோ நோ வரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான தேவையான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் படிங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரூரல் பேக்ரவுண்டு கிராமத்துலேருந்து படிக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த ஒரு நான் எடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒரு வாட்டியாக எல்லா கிளாஸஸும் ஒரே வாட்டியாக அவங்களால பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் பீயிங் வித் மீ. பாய், டேக் கேர்.